நடிகர் விஜய் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடித்து வரும் திரைப்படம் பீஸ்ட். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. இப்படத்தில் நடிகை பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்து வருகிறார். படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகலாம் என யூகிக்கப்படுகிறது. அப்படி தவறினால் 2020 கோடை விடுமுறைக்கு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. அண்மையில் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியானது. அதையடுத்து விஜய் டெல்லியில் படப்பிடிப்புக்கு சென்ற புகைப்படங்கள் வெளியானது. அதையடுத்து படக்குழுவினரிடம் இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாததால் தளபதி ரசிகர்கள் ட்விட்டரில் அப்டேட் கொடுங்க நெல்சன் என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்தனர். இதையடுத்து இன்று மீண்டும் வி வாண்ட் பீஸ்ட் அப்டேட் என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். முன்னதாக டாக்டர் படத்தின் ப்ரொமோஷனுக்காக ஹைதராபாத் சென்ற நெல்சன் டாக்டர் ரிலீஸ்க்கு பிறகே பீஸ்ட் அப்டேட் என கூறியிருந்தார். அதன்படி டாக்டர் படமும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அதனால் பீஸ்ட் அப்டேட் வேண்டும் என தளபதி ரசிகர்கள் கேட்க துவங்கியுள்ளனர். ஹிந்தியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் 15th சீசனின் சமீபத்திய வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிக் பாஸ் 5th சீசன் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இப்போது ஹிந்தியில் பிக் பாஸ் 15th சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீசனின் சமீபத்திய வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பிக் பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்களான மீஷா ஐயர், ஈஷான் சேகர் இருவரும் நிகழ்ச்சியில் எல்லை மீறிய ரொமான்ஸில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் முத்தமிட்டுக் கொள்ளும் அந்த ரொமான்ஸ் வீடியோ வெளியாக ரசிகர்கள் நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் செய்வதா என கமெண்ட் செய்து வருகின்றனர். அதே போல சிலரோ TRPக்காக வேண்டுமென்றே இப்படி செய்கின்றனர் என்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை வருத்தெடுத்து வருகின்றனர். சீரியல்களுக்கு பெயர் போன தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சியை பல வருடங்களாக காலை 10 முதல் இரவு 10 வரை சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது. மேலும் சனிக்கிழமைகளிலும் சீரியல்கள் ஒளிபரப்பாகின்றன. சன் டிவியில் ஒளிபரப்பான பல தொடர்கள் மெகா ஹிட் அடித்துள்ளன. குறிப்பாக மெட்டியொலி, கோலங்கள், சின்னப்பாப்பா பெரிய பாப்பா, சித்தி, அண்ணாமலை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் மக்களின் மனங்களை கவர்ந்த சீரியல்களான ரோஜா, வானத்தை போல, சித்தி 2, கண்ணான கண்ணி ஆகிய சீரியல்கள் உள்ளன. தற்போது சன் தொலைக்காட்சியில் அருவி என்ற புதிய தொடர் தொடங்கப்பட உள்ளது. அதனால் சில தொடர்களின் நேரங்கள் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி அருவி 2:30 தாளாட்டு 3 வானத்தை போல ஸ்பெஷல் ஷோ மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், பூவே உனக்காக 10 சித்தி 2 10:30 ஒளிபரப்பாக உள்ளன. பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன்கான் போதை மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு மும்பை ஆர்த்தர் சாலை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுவரை மும்பையின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் சதீஷ் மன்ஷிண்டே ஆரியன்கானின் வழக்கை நடத்தி வந்த நிலையில் தற்போது தனது மகனை மீட்க ஒரு புதிய வழக்கறிஞரை நியமித்துள்ளார் ஷாருக் கான். இந்த வழக்கறிஞர்கள் சல்மான்கானையும் வெளியே கொண்டு வந்தவர்கள். இதுவரை ஆரியன்கானின் ஜாமீன் மனு 2 நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆரியன்கானின் கைது குறித்து பல பிரபலங்களும் தங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆர்த்தர் சாலை சிறையில் உள்ள ஆரியன்கான் குறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி ஆரியன்கான் சிறையில் சரியாக சாப்பாடு உட்கொள்வது இல்லை என்றும், சிறையில் இருக்கும் தண்ணீரை குடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மாறாக பிஸ்கெட் மற்றும் தான் எடுத்துக்கொண்டு போன தண்ணீர் மட்டுமே குடித்து தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என்றும், அவருக்கு சிறையில் கொடுக்கப்படும் உணவுகள் பிடிப்பதில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர் சிறைக்கு வரும்போது 12 தண்ணீர் பாட்டில்களை வைத்திருந்தார். அதில் தற்போது 3 இப்போது எஞ்சியுள்ளன என்று கூறப்படுகிறது.